வருக வருக என்ற வரவேற்பு. இந்த இனிய மாலை பொழுதில் சீரோடும் சிறப்போடும் நடந்து கொண்டிருக்கின்ற அன்னை தெரசா அவர்களுடைய 108வது பிறந்த நாள் விழாவில் மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியோர்கள் அனைவரையும் வணங்கி என்னெதிரே அமர்ந்திருக்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களையும் வணங்கி பத்திரிகை நிருபர்கள் உட்பட அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி 5 நிமிடங்கள் தான் பேச வேண்டும் என்ற அன்பு அண்ணன் ஜி.கே. தாஸ் அவர்களுடைய உத்தரவிலே அதுக்கு அடிபணிந்து 5 கருத்துக்களை சொல்லி இங்கே அமருமாறு வந்திருக்கின்றேன். இந்த சீர்மிகு விழாவில் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்பு அண்ணன், 40 ஆண்டு காலத்திற்கு மேல் அவரை அண்ணா என்று அன்போடு அழைத்த என்னுடைய உதரங்கள், அவருடைய அன்பு பண்பு பாசம் அத்தனைக்கும் கட்டுப்பட்ட இந்த கூட்டம் அவருடைய தலைமையிலே நாணயமானவர் நேர்மையானவர். அந்த கட்சியிலே அவர் இருந்து தலைவர்களுடைய வழியிலே அவர்கள் வாழ்ந்து சமுதாய சேவையே தன்னுடைய குறிக்கோள் என்று அவர்கள் வாழ்ந்து அன்னை தெரசா அவர்களுடைய பெயரிலே இந்த அமைப்பை ஏற்படுத்தி இங்கே ஒரு நாயகனை இன்று அழைத்து அவருக்குத்தான் இன்று விருதை கொடுக்க வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தோடு இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அண்ணா அவர்களை வாழ்த்துகிறேன், நான் வணங்குகின்றேன். அநேகர் கூப்பிடுவார்கள், அநேக கூட்டங்களுக்கெல்லாம் அழைப்பார்கள். சீறுகின்ற சிக்கமாய் வா, அலைகடல் என ஆர்ப்பரித்து வா, சிங்கமாய் வா, புலியாய் வா என்று கூப்பிடுவார்கள். அவர்களும் ஆயிரக்கணக்கிலே லட்சக்கணக்கிலே வருவார்கள். வந்துவிட்டு போகும்போது ஆங்காங்கே பஸ்ஸை உடைப்பார்கள், கல்களை பெறுவார்கள், தீயை கொளுத்துவார்கள். காவல்துறையினராகிய எனக்குத்தான் வேலை. அன்பு அண்ணன் ஜி.கே. தாஸ் அவர்கள் ஒரு கூட்டத்திற்கு நம்மை அழைத்தார்கள், ஆயிரக்கணக்கில் நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். அவர் நம்மை அழைத்திருப்பது மனிதனாய் வா, மனிதநேயத்தோடு வா, மனிதநேயத்தின் அடையாளமாக இருக்கின்ற அன்னை தெரசாவுக்கு விழா எடுக்கிறேன், நீ வா என்று நம்மை கூப்பிட்டார். அமைதிக்கு சமூக சேவைக்கு அடையாளமாக இருக்கின்ற செம்மன செம்மல் என் அண்ணன் ராகவா லாரன்ஸ் அவர்களுக்கு இந்த விருதை வழங்கி இருக்கின்றேன், நீ வா என்று நம்மை அழைத்தார். நீங்கள் மனிதர்களாக வந்திருக்கின்றீர்கள், மனிதநேயத்தோடு வந்திருக்கின்றீர்கள். உங்களை நானும் சேர்ந்து அண்ணாவோடு சேர்ந்து நான் வரவேற்கின்றேன். இங்கே மேடையில் அமர்ந்திருக்கிற பெரியவர்களை பார்க்கின்றேன். கல்வி இருக்கிறது, சமுதாய பணி இருக்கிறது, சமய பணி இருக்கிறது. இதெல்லாம் எனக்கு என்னத்தை சுட்டி காட்டுகிறது என்றால், இந்த பணிகளுக்கெல்லாம் உயர்ந்ததான ஒரு தலைவியை அங்கே பார்க்கின்றேன், மதர் தெரசா அவர்கள். 1989வது ஆண்டிலே ஒரு முதல் பெண்மணியாக, முதல் பெண்மணியாக நேச்சுரலைஸ்ட் இந்தியன் ஒருவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்படுகின்றது. 1987 இன்னொருவருக்கு பிற நாட்டவருக்கு விருது வழங்கப்படுகிறது. 3வதாக நெல்சன் மண்டேலா அவர்களுக்கு அந்த விருது வழங்கப்படுகிறது. அன்னை அவருடைய சேவைகளை பற்றி நான் உங்களுக்கு விரிவாக சொல்ல தேவையில்லை. இன்று யாருக்காக இந்த விழாவை நாம் எடுக்கிறோம், யாருக்கு அன்னை தெரசா அவர்களுடைய பெயரிலே நாம் இந்த விருதை வழங்குகிறோம்? வணங்காமல் இருக்க முடியாது, உங்களை வாழ்த்தாமல் இருக்க முடியாது. எங்களை காவல்துறை என்று சொல்லவில்லை, உங்களுடைய சொந்த வீட்டை கொடுத்தீர்களே ஐயா, கொடுத்தீர்களே, ஆதரவற்றவர்களுக்கு அந்த வீடை கொடுத்தீர்களே, உங்களுடைய வீட்டை கொடுத்துவிட்டு வாடகை வீட்டிலே நீங்கள் குடியேறவில்லையா, எங்களுக்கு தெரியாதா? இங்கே 100க்கணக்கான இளைஞர்கள், பல்வேறு திறனுடையவர்கள், பல்திறனுடையவர்களை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்களே, உங்களை நாங்கள் வணங்காமல் இருக்க முடியுமா?
141 2008 ஆண்டிற்கு பிறகு முதல் முறையாக இந்த விருதை கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் the uniqueness, you are great, we worship you, we praise you, we kneel down before you, you are great. உங்களால் இந்த விருது பெறுது விருது பெருமை பெறுகிறது. உங்களுடைய அம்மாவை வலது பாரசத்திலே உட்கார வைத்திருக்கிறீர்களே, இந்த இளைஞர் கூட்டம் பார்க்கிறது என் அம்மாவையும் நான் உட்கார வைக்க வேண்டும் என்பதற்கு நீங்கள் திருஷ்டாந்தமாக இருக்கின்றீர்கள். நீங்கள் வாழ்கிறீர்கள், வாழ்ந்து காட்டுகிறீர்கள். இறுதியாக ஒரே ஒரு சொல்லை நான் சொல்லி ஒரு செய்தியை சொல்லி நான் முடிக்கிட்டேன். ஏன் என்று சொன்னால் நாம் எல்லாரும் நல்லவர்களாக இருக்க வேண்டும், நல்ல பிரஜைகளாக இருக்க வேண்டும், சேவை செய்வர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரே ஒரு நினைவு, ஒரே ஒரு மணித்துளியில் சீன தேசத்திலே ஒரு மன்னன் வாழ்ந்து வருகிறான், ஆண்டு வருகிறான், நன்றாக ஆட்சி செய்கிறான். நன்றாக ஆட்சி செய்கிறான் என்று சொல்லும் போது, நேர்மையாக ஆட்சி செய்கிறான் என்று சொல்லும் போது, ஆனஸ்டாக கரப்ஷன் இல்லாமல் ஆட்சி செய்கிறான் என்று சொல்லும் போது, நான் வேறு ஒன்றையும் குறிப்பிட்டு காட்டவில்லை. என்னை தவறாக புரிந்து கொள்ள முடியாது. தன்னுடைய ஆட்சியிலே மக்கள் அனைவரும் நன்றாக இருக்கிறார்களா என்பதை அறிய வேண்டும் என்பதற்காக அவன் ஒரு நாள் வெளியே உலா வருகின்றான். அவ்விதமாக அவன் வரும்போது ஒரு இடத்திலே ஒரு மேல் சட்டை இல்லாமல் படுத்து கிடக்கிறான். இன்னொரு பக்கத்திலே சூட்டும் கோட்டும் போட்டுக்கொண்டு ஒருவன் இருக்கிறான். அங்கே மாட மாளிகைகளை பார்க்கிறான், கூட கோபுரங்களை பார்க்கின்றான். அந்த சூட் கோட்டோடு இருக்கிறவனை பார்த்து செல்கிறாய், நீ என்ன பணி செய்கிறார்? ஐ எம் எ மேனேஜர் இன் எ பேங்க். ஆர் யூ ஹாப்பி? ஐ எம் நாட் ஹாப்பி. ஐ எம் ப்ரீ ஆக்குபைடு வித் சோ மெனி ஆக்குபேஷன்ஸ். எனக்கு நிம்மதி இல்லை, ஐ எம் ஃபுல் ஆஃப் ஸ்ட்ரெஸ் என்று அவன் சொல்கிறான். அப்படியே நடந்து போகும்போது மேல் சட்டை இல்லாத ஒருவன் ஒரு வெயிலான இடத்திலே அவன் படுத்து கிடக்கின்றான். அவனை பார்த்து இந்த மன்னன் கேட்கின்றான், ஆர் யூ ஹாப்பி? அதாவது நீ சந்தோஷமாக இருக்கிறாயா என்று கேட்கின்றான். அவன் சொல்லுகின்றான், நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். இந்த மனிதருக்கு புரியவில்லை, நீ என்ன பணி செய்கிறாய்? ஐ எம் எ ரிக்ஷா புள்ளர், ஐ எம் எ ரிக்ஷா புள்ளர். எப்படியா நீ சந்தோஷமாக இருக்க முடியுது? எனக்கு 400 ரூபாய் வருமானம், அதை வைத்து ஐ எம் லிவிங் எ சிஸ்டமேட்டிக் லைஃப். நீ 400 ரூபாய் எவ்விதமாக நீ செலவழிக்கிறாய் என்று இவன் கேட்கிறான். ஒரே ஒரு மணித்துளி, நான் முடித்து விடுகிறேன். அவன் சொல்லுகின்றான், 100 ரூபாயை வைத்து நான் என் கடமையை செய்கிறேன். புரியவில்லை, விளக்கி சொல்லுகிறான், என்னை நான் பெற்ற நான் திருமணம் செய்த என் மனைவி இருக்கிறாளே, அவளை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை, அதற்காக 100 ரூபாயை செலவழிக்கிறேன். 100 ரூபாயை கடன் செலுத்துகிறேன். மன்னன் நினைக்கின்றான், இவர் ஏதோ கடன் பட்டிருப்பார் போல் இருக்கிறது என்று சொல்கிறான். அந்த 100 ரூபாயை என்னை 10 மாதம் சுமந்து பாலூட்டி சீராட்டி வளர்த்தாலே அந்த தாய்க்கு அவளை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய, அவளுக்கு நான் கடன் பட்டிருக்கின்றேன், அதற்காக 100 ரூபாயை செலவழிக்கிறேன் என்று சொல்கிறான். 100 ரூபாயை கஜானாவில் சேர்க்கிறேன் என்று சொல்கிறான். கஜானா என்று சொல்லும் போது இவன் ஏதோ வங்கியில் பணம் போடுகிறான் போல் என்று இவன் நினைக்கின்றான். அவன் சொல்கிறான் அந்த 100 ரூபாயை என்னுடைய குழந்தைகளுடைய படிப்புக்கு செலவழிக்கிறேன் என்று. கடைசியாக சொல்கிறான், 100 ரூபாயை வறியவர்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்கிறான். சேவையை சொல்கிறான். அன்பு